அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை தொடர்பா அரசாணை ஒன்றை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிட்டிருந்துச்சு. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களோட மன அழுத்தம் மற்றும் உயர்கல்வி குறித்த அச்சத்தை போக்குற வகையிலையும் வேலைவாய்ப்புக்கு ஏற்ற வகையிலையும் தற்போது நடைமுறையில் இருக்கிற பாடத்தொகுப்புகள் மற்றும் விதிகளை மேம்படுத்தி 4 முதன்மை பாட தொகுப்புகளோட சேர்த்து புதிதாக 3 முதன்மை பாட தொகுப்புகளை வரும் 2020-21 கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்புக்கு அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தப்படுறதா அந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதிய மேம்படுத்தப்பட்ட பாடத்தொகுப்புகள் மாணவர்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதிர்காலத்தில் உயர்கல்வியில் இதை தான் படிக்க போகிறோங்கிற தெளிவான குறிக்கோளோடு செயல்படுற மாணவர்களுக்கு இந்த புதிய பாடப்பிரிவுகள் கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. உதாரணமாக சிறு வயதிலேருந்தே டாக்டர் ஆகணுங்கிற கனவோடு படிக்கிற மாணவர்களுக்கு மேல்நிலை கல்வியில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் ஆகிய 3 முதன்மை பாடங்களே போதுமானதுங்க. ஆனால் இதுநாள் வரைக்கும் டாக்டராக விரும்புகிற மாணவர்கள் கூடுதலாக 4வது முதன்மை பாடமாக கணிதத்தையோ அல்லது கணினி அறிவியலையோ படிக்க வேண்டியிருக்கு. அதே போல என்ஜினியர் ஆகணுங்கிற கனவோர படிக்கிற மாணவர்களுக்கு மேல்நிலை கல்வியில் இயற்பியல், வேதியியல், கணிதம் ஆகிய 3 முதன்மை பாடங்களே போதுமானது. ஆனால் இதுநாள் வரைக்கும் அந்த மாணவர்களும் கூடுதலாக 4வது முதன்மை பாடமாக உயிரிலேயோ அல்லது கணினி அறிவியலையோ படிக்க வேண்டியிருக்கு. இதே நிலை தான் கலைப்பாட பிரிவு மாணவர்களுக்கும் இருந்துட்டு வருது. பள்ளிகளில் ஒரு பாடத்தை முழுமையாக படிக்க ஒரு வருஷத்தில் மாணவர்களுக்கு சராசரியாக 180 பாட வேலைகள் தேவைப்படும். இது போக முதல் இடைப்பருவ தேர்விலிருந்து பொதுத் தேர்வு வர 6 அல்லது 7 தேர்வுகளை மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் எழுத வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வகுப்பு தேர்வுகளையும் மாணவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதால முதன்மை பாடங்களோட எண்ணிக்கையை 4லிருந்து 3 குறைக்கும் போது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதால ஏற்படுற மன அழுத்தம் குறைஞ்சி மாணவர்களுக்கு மற்ற பாடங்கள் மீதான கவனமும் அதிகரிக்கும். மேலும் நீட், ஜேஇஇ போன்ற போட்டித் தேர்வுகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் 3 முதன்மை பாடங்கள் கொண்ட பாடப்பிரிவுகளை மாணவர்கள் தேர்வு செய்யும் போது அவர்களோட எதிர்கால கனவும் எளிதாகவே நிறைவேறும். அதிக மதிப்பெண்கள் பெற மாணவர்களுக்கும் மட்டும் இல்லாமல் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கும் இந்த புதிய பாடப்பிரிவுகள் பயனுள்ளதாக இருக்கும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு இணையாக இப்போ தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டமும் மாற்றப்பட்டிருக்கிறதால பாடப்பொருள்களோட அளவும் அதிகமாகிடுச்சு. இதனால் மெல்ல கற்கும் மாணவர்கள் அனைத்து பாடங்களையும் படித்து புரிஞ்சிக்க முடியாத நிலை ஏற்படுது. அதனால் 3 முதன்மை பாடங்கள் கொண்ட பாடப்பிரிவுகளை 11ஆம் வகுப்பில் மெல்ல கற்கும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்களோட மன அழுத்தமும் குறையும், கல்வி மீதான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர விரும்புகிற மாணவர்களுக்கும் இந்த புதிய பாடப்பிரிவுகள் வரப்பிரசாதம் தாங்க. 3 முதன்மை பாடங்களை நன்கு படித்து அதிக மதிப்பெண்களை பெற்று விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவை மாணவர்களால் எளிதில் பெற முடியும். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு இந்த புதிய பாடப்பிரிவுகள் பின்னடைவை ஏற்படுத்துங்கிற எண்ணங்களை நாம் புறந்தள்ளிடலாம். ஏன்னா மேல்நிலை கல்வியில் அறிவியல் பாடப்பிரிவில் படித்து அப்புறம் உயர்கல்வி முடித்து போட்டித் தேர்வுக்கு தயாராகிற ஒரு மாணவர் இன்னைக்கும் கலைப்பிரிவு பாடங்களை புதுசாக படிக்க வேண்டியிருக்கு. அதே போல் கலைப்பிரிவு மாணவர்கள் போட்டித் தேர்வுக்காக அறிவியல் பிரிவு பாடங்களை புதுசாக படிக்க வேண்டியிருக்கு. அதனால மேல்நிலை கல்வியில் 4 முதன்மை பாடங்களுக்கு பதிலாக 3 முதன்மை பாடங்களை தேர்ந்தெடுத்தால் அது மாணவர்களோட வேலைவாய்ப்பில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருங்கிற தவறான எண்ணம் தேவையில்லாதது. உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் கூடுதல் வாய்ப்பு தேவைங்கிற எண்ணமுடைய மாணவர்களும் உயர்கல்வியில் என்ன படிக்கணும், எந்த வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை அந்தந்த காலம் வரும்போது பார்த்துக்கலாங்கிற எண்ணமுடைய மாணவர்களும் 11ஆம் வகுப்பில் 4 முதன்மை பாடங்கள் கொண்ட பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறதே சிறந்ததுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.